ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு என் ஆர் நியூ ரெவல்யூஷன். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக் அப்படின்னா, பெட்ரோல் விலை இப்போது அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ ஒரு கருத்து கணிப்பு ஆய்வில் பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதனுடைய விலை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பெட்ரோல் விலையை எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ வாங்க இப்போது இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸை கொண்டு வந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு கன்சம்ஷன் சர்வீஸ் டேக்ஸுங்க. ஜிஎஸ்டியில் பொறுத்த வரைக்கும் உற்பத்தி செய்கிறவங்களை விட, அதை அந்த ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறவங்களை விட விற்கிறவங்களுக்கு தாங்க லாபம் அதிகமாக இருக்கும். உதாரணமாக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லாபம் அதிகம்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் அதை உற்பத்தி பண்ணி நம்ம நாட்டுக்குள்ளேயே அதை விற்றோம் அப்படின்னா நமக்கு டேக்ஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். அதையே நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணி அடுத்த நாட்டில் விற்றோம் அப்படின்னு சொன்னால் அதில் டேக்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்குங்க. இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி கொண்டு வரும் போதே இதற்கான காமன் ஸ்ட்ரக்சரை கொண்டு வராங்க. இந்த காமன் ஸ்ட்ரக்சர், அதாவது பொதுவான வரைமுறை, பிற ஸ்டேட்டில் இதை ஏற்றுக்க மாட்டுறாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இந்த காமன் ஸ்ட்ரக்சர், அதாவது பொதுவான வரைமுறையை பிற ஸ்டேட்டில் இதை ஏற்றுக்க மாட்டுறாங்க. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. சப்போஸ் ஜிஎஸ்டிக்கு கீழே இந்த ஆயில் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா அது எல்லாமே யூனிஃபார்ம் ப்ரைஸில் தாங்க விற்கப்படும். எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே ரேட் தாங்க விற்கப்படும். இதோட ப்ரைஸை யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஜிஎஸ்டி கவுன்சில் தாங்க இந்த ஆயில்ஸோட ரேட் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது எப்படி தமிழ்நாட்டில் ஒரு ரேட்டு, பாண்டிச்சேரியில் ஒரு ரேட்டு, மத்திய பிரதேசில் ஒரு ரேட்டு, கர்நாடகாவில் ஒரு ரேட்டு, இந்த மாதிரி எதுவுமே மாறாமல் எல்லா ஸ்டேட்லேயும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஒரே ரேட்டில் தான் பெட்ரோல் டீசலோட விலை விற்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. டீசல் பெட்ரோல் ரேட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ கொஞ்சம் பார்க்கலாங்க. பெட்ரோல் டீசல், அதாவது இதை 12%, 18%, 28%னு பல ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து இதில் விதிக்கப்படுறாங்க. இதை ஜிஎஸ்டி கவுன்சில் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டுக்கு தாங்க எல்லா இடத்துலையும் இப்போது இது விற்கப்படுது. அதையே இப்போது ஜிஎஸ்டி மதிப்பில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இது விற்கப்படும் அப்படின்னா அதோட மதிப்பை எப்படி அளவிடுறாங்க அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாங்க. ஒரு லிட்டர் குருடாயிலோட ரேட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 34.28 வருங்க. இதை க்ளீன் பண்ணி, அதாவது இதை சுத்திகரித்து பெட்ரோல் டீசலாக பிரிக்கிறதுக்கான காசு எவ்வளவு அப்படின்னா 3.82. இதில் டீலரோட கமிஷன் எவ்வளவு, 3.87. அதாவது இந்த ஜிஎஸ்டியில் பார்த்தோம் இல்லையா, இதில் ஹையஸ்ட் டேக்ஸான 28% விதிச்சா கூட 53.72 தாங்க எல்லா ஸ்டேட்லேயும் பெட்ரோல் டீசலோட விலை விற்கப்படுது. இப்போ எவ்வளோ ரேட் அப்போ விற்கப்படுதுன்னு பாருங்கள். இதை நல்லா கேளுங்க. பெட்ரோல் டீசலால் மட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருஷத்தோட லாபம் எவ்வளோ இருக்கும்னு சொல்லுங்கள். ஸோ கிடைக்கக்கூடிய ஒரு வருஷத்தோட லாபம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,24,00,000. ஒரு வருஷத்தில் பெட்ரோல் டீசலால் மட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 2,24,00,000. ஒருவேளை இதை ஜிஎஸ்டிக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மத்திய அரசோட லாபம் இங்கே பாதிக்கப்படுதுங்க. ஸோ அதனால் ஜிஎஸ்டி கீழே இதை கொண்டு வர மாட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், இதை ஜிஎஸ்டியாக கொண்டு வரலாமா, இல்லை இதே மாதிரி ரேட் ஏறிக்கிட்டே போகலாமா, இதை என்ன மாதிரி பண்ணலான்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எப்பவும் போல் மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நம்ம என்ஆர் நியூ ரெவல்யூஷன் சேனலுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.